சூறாக்கோட்டை சிவபிரபு. நீ பார்த்தீங்கன்னா உளுந்து சாகுபடி செஞ்சுருக்கோம். மல்டி சீடர் மிஷின் மூலமாக வந்து விதைக்கப்பட்டது. வல்லூன் அக்ரோ மல்டி சீடர் மிஷின் மூலமாக விதைக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா அது வந்து நேர் நேராக நம்ம விட்டிருக்கோம். இது உளுந்து ரகம் பார்த்திங்கனாக்கா TK9 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து களைகள் வந்து இருக்குது. அந்த பயிரினுடைய வளர்ச்சி நாள்னு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 25வது நாள். பயிர் நல்லாவே இருக்குது. ஆனால் களைகள் பார்த்திங்கனாக்கா போட்டி போட்டுக்கிட்டு வளருது. இந்த களைகளை வந்து களைக்கொல்லி அடிக்காமல் எப்படி கட்டுப்படுத்துறது, விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவால் இந்த களைகள் தான். இந்த களைகளை எப்படி கட்டுப்படுத்துறது, ப்ளஸ் வந்து இப்போ களைக்கொல்லியெல்லாம் அடித்தோம்னு சொன்னாக்க வந்து களைகள் சாகும், ஒன்று ரெண்டு களைகள் சாகும். ஒவ்வொரு வகையான புல்லுகளுக்கும் ஒவ்வொரு வகையான களைக்கொல்லி வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம காசு வந்து அதிகமாக செலவாகுது. இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். களைக்கொல்லி வந்து நிலத்தில் போட்டு மண்ணை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா சைக்கிள் வீடர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைக்கிள் வீடர் மூலமாக வந்து இந்த களைகளை வந்து நம்ம அகற்றி செடிக்கு வந்து மண் அணைக்கிறோம். ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை நடக்குது. இங்கே ரெண்டு வேலைன்னு சொன்னாக்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு வேலைன்னு சொல்கிறோம். இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. மண்ணுக்கு வந்து கிளறுறோம், பொலப்பொழப்பு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பயிர் வந்து களைக்கொல்லி அடித்தா உட்காரும், அந்த பிரச்சனை இதில் கிடையாது. களை எடுத்த உடனே நம்ம உரம் போடலாம். களைக்கொல்லி அடிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து உரம் உடனே போட முடியாது. புல்லு சாகிற வரைக்கும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உரம் போட முடியும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா களைகள் வந்து திரும்ப துளுத்துரும். அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த சைக்கிள் வீடரை பயன்படுத்தி செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது எல்லா ஃபார்மருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டே ஒரு முயற்சி. பார்க்குறதான் சைக்கிள் வீடரை பயன்படுத்தி நம்ம டீமில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மண் இருபுறமும் அணைக்குது. அதனால் இடையில் அந்த விழுந்த அந்த உரங்கள் எல்லாம் ரெண்டு சைடும் மண் அணைக்கிறதுனால ரெண்டு பக்கமும் வந்து செடிகளுக்கு போய் பக்கத்துலேயே கிடைக்குது. அதனால் செடி வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியுது. இதனால் வந்து உரச்செலவும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ புல்லு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னாக்கா நம்ம சைக்கிள் வீடர் வச்சு பயன்படுத்தி ஓட்டியிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க காத்தோட்டம் நல்லா கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி செஞ்சோம்னாக்கா நல்ல உயர் விளைச்சல் எடுக்கலாம், மண்ணு கிடைக்காம இருக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.